இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, புதிய ரேஷன் கார்டு அப்ளை செய்வது குறித்தும் மற்றும் புதிய ரேஷன் கார்டு ஏற்கனவே அப்ளை செய்தவர்களுக்கும் தற்போது தமிழக அரசு மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், நீங்கள் ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்கலாம், ரேஷன் கார்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் தற்போது வெளியான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூ ரேஷன் கார்டு இஷ்யூன்ஸ் வில் பிகின் திஸ் மந்த்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தமிழ்நாடு கோஆப்ரேஷன் ஃபுட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் சைட், அவுட் ஆஃப் 3 lakh டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் நியூ ரேஷன் கார்டு, 2 lakh ஹேவ் பீன் ப்ராசஸ், த இஷ்யூன்ஸ் ஆஃப் நியூ ரேஷன் கார்டு வில் கமன்ஸ் திஸ் மந்த்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா, புதிய ரேஷன் கார்டுக்காக 3,10,000 பேர் விண்ணப்பித்திருப்பதாகவும், இதில் வந்து 2 lakh புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ரூவல் கொடுத்து விட்டதாகவும், அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக ரேஷன் கார்டு அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அட்ரஸ் மூலமாக வரும், அல்லது உங்களோட ரேஷன் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் ரேஷன் கார்டு பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் வந்து 1,10,000 அப்ளிகேஷன் பெண்டிங்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே tnpds.gov.in வெப்சைட் ஷோகும், அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 seconds நடக்கும், லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, மின்னணு அட்டை சேவைகள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா, மின்னணு அட்டை விண்ணப்பத்த நிலைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜில் வந்து குறிப்பு எண் கேட்டிருப்பாங்க. நீங்கள் புதிய குடும்ப அட்டைக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து குறிப்பு எண் சொல்லி வந்திருக்கும், அதாவது அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் சொல்லுவாங்க, அதை வந்து என்டர் பண்ணுங்கள். அதை என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்ய என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஒரு 5 seconds லோட் ஆகிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே புதிய மின்னணு அட்டைன்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதற்கடுத்து 4 stage இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை, அடுத்ததாக ஆவண சரிபார்ப்பு, அடுத்ததாக துறை சரிபார்ப்பு, அடுத்ததாக தாலுக் வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல் நிலை. இந்த மாதிரி 4 stage வந்த பிறகு தான் உங்களுக்கான புதிய ரேஷன் கார்டு அப்ரூவல் கிடச்சிருக்கிற அர்த்தம். இதுவே பார்த்திங்கன்னா துறை சரிபார்ப்பு நிலையிலே இருக்குது. இது அப்ளை பண்ணது 26 July 2023. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணாலும், டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெண்டிங்கில் இருந்தால் நீங்கள் ஆன்லைன்லேயே ஆன்லைன் சேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அல்லது டிஎன்பிடிஎஸ் செல்ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், உடனடியாக அப்ரூவல் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.